Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம ஈஸியாக வீட்டிலே வந்து டீ கடை சமோசா எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 200 கிராம் மைதா, 2 ஆனியன் எடுத்திருக்கேன், அது வந்து நார்மல் சைஸாக கட் பண்ணணும். 250 கிராம் உருளைக்கிழங்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு எண்ணெய், மல்லி இலை தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஒரு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சப்பாத்தி மாவு அந்த அளவுக்கு வந்து பிசையணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா பிசைஞ்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வந்து ஒரு பவுலில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் ஒரு வெட் துணி எடுத்து மேலே கவர் பண்ணால் போதும். நல்லா 15 மினிட்ஸ் வந்து அந்த மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோன்னு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து நல்லா பொரிச்சிடுறோம். அது பொரிஞ்சோன்னே சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். அது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகா நான் போட்டிருக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பச்சை மிளகா போட்டு அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பூண்டு இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அதனால் பூண்டு போட்டேன். பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்லிம்மில் வைங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுறேன். அது வந்து 1 மினிட் வதக்குனா போதும், ஏன்னா அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா வதங்கிட்டோன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் போடுறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடை மிளகாத்தூள், அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே போட்டு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணால் எடுத்தால் போதும். நல்லா வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகிட்டோன்னு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்ற வேண்டாம், சும்மா அந்த பச்சை வாடை போடுறதுக்காக தான் நான் வந்து தண்ணி ஊற்ற சொல்கிறேன். ஏன்னா அந்த மிளகா வாடைலாம் போகணும் அதுக்காக. அப்போ வந்து நான் 250 கிராம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துட்டேன். அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வந்து உருளைக்கிழங்கு அந்த கிரேவி வந்தால் போதும். அது திக்காக வந்தோடனே நம்மக்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சமோசாவோட ரோல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த மாவு எடுத்து திருப்பி ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹெவியாக அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக பிசைஞ்சால் போதும். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ரவுண்ட் ஆக்கிட்டு அது வந்து லைட்டாக மாவில் கூட வேணால் தொட்டு எடுத்துட்டு அது வந்து நல்லா சப்பாத்தி நம்ம உருட்டுவோம் பார்த்திங்களா, அந்தமாரி வந்து லைட்டாக வந்து சின்னதாக இருக்கணும். அந்தமாதிரி மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி மாவு நல்லா உருட்டி எடுத்துட்டோன்னே அந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இந்தமாரி வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து நல்லா வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஸ்டஃப்பு, உருளைக்கிழங்கு ஸ்டஃப், அதை எடுத்துகிட்டு வந்து குள்ளே வந்து நம்ம வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வச்சா போதும். சமோசா வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, ரொம்ப சின்னதாக போட தேவையில்லை. தேவையான அளவுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வந்து குள்ளே வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக மைதா எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சமோசாவோட கார்னரில் வந்து நல்லா அந்த மைதா தண்ணியை வந்து தொட்டு எடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். அந்த குள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெளியில் வராது. ஸோ அதனால தான் நான் அந்தமாரி பண்ணுறேன். இந்த சென்டரில் வந்து லைட்டாக வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு
கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து மேலே வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் வந்து நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருப்போம், ஏன்னா வெளியில் வந்து அந்த உருளைக்கிழங்கு இது தெரியக்கூடாது. நல்லா ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அது வந்து மேலே வந்து கொஞ்சம் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அது வந்து பெண்ட் பண்ணி வைங்க. நான் வந்து எல்லாமே செஞ்சுட்டேன். எல்லாமே வந்து படுக்க மாரி வைக்காதீங்க, எல்லாம் வந்து கொஞ்சம் நேராக வைங்க. அப்போ தான் வந்து அந்த சமோசா ஷேப்பில் வரும். இப்போ வந்து இந்த சமோசா நான் 4 சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வந்து சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு ஒரு சமோசாவாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. டீ கடையில் சமோசா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஈஸியாக ஒரு வித்தின் 30 மினிட்ஸில் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே காட்டும். பை பாய்.